वेलकम टू टीएनपीसी तीता परीक्षा करुलम इंद क्लास नम्ब पाकपो आराम वगुप मूंाम पर्व सोशियल नाम पाकपर सोशियल पुवियल लेसन नाम पाकपर रोम मुख्य और टापिक पुवि मादरी अप्डिन्र लेसनोडे मेलुम अरिंदु कोल्क तगवल तुणुकुगल दा नाम पाकपर वांग क्लास को पोगलाम फर्स्ट नम्बर कुडुत्तिरुक्कुरदु उंगलुक्कु तेरियुमा दा कुडुत्तिरुक्कांग उंगलुक्कु तेरियुमा एन्ना कुडुत्तिरुक्कांग अप्डिना पुवियोडैय परपளவு தான் கொடுத்திருக்காங்க புவி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அப்படினா 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டரை உடையது தான் இந்த புவியோட பரப்பளவு அடுத்து நம்ம பார்க்க போறது புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யாரு இந்திய வானியல் அறிஞரான ஆரியபட்டர் எழுதிய நூல் என்ன அந்த நூல்ல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் உலகின் முதன்முதலில் இந்த புவி மாதிரியை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படினா கிபி 150 ஆம் ஆண்டிலேயே கிரேட் वानियल अरिंजर मुदलाम आर्य पट्टर आर्य पट्ट सिद्धांत नूल अब विण्मीन वानिल नगर्वोम का अच्छी तन्ने अल आर्य पट्टर सिद्धांत अब नूल कुछ इतना பார்க்கப்படுது கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தாலமியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர் வான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் ஆய்வாளராகிய தாலமி என்பவர்தான் முதன் முதல்ல நில வரைபடத்துல இந்த அச்ச தீர்க்க கோடுகள்லாம் இருக்குல்லையா அந்த அச்ச தீர்க்க கோடுகள்ல தீர்க்க கோடுகள்ல முதல் முதலில் வரைந்தவர் இந்த தாலமி அவர்கள்தான் இவருடைய ஜியோகிராஃபியா அப்படிங்கற ஒரு நூல்ல தான் புவியின் அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களும் அச்ச கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களின் பட்டியலும் இந்த நூல்ல தான் இடம் பெற்றிருக்கிறது அப்படின் சொல்றாங்க. பெருவட்டம் அதாவது கிரேட் சர்க்கிள் பெருவட்டம் என்று இந்த நிலநடுக்கோட்டை அழைக்கிறார்கள் அப்படினு சொல்றாங்க பெருவட்டம் என்று அழைக்கப்படுவது எது நிலநடுக்கோட்டை அதாவது கிரேட் சர்க்கிள் அப்படினு அழைக்கறாங்க இதுதான் உங்களுக்கு தெரியுமால கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுக்கு தெரியுமாதா நம்ம பார்க்க போறோம் தாழ் அச்ச கோடுகள் எது எது உயர் அச்ச கோடுகள் எது எது மத்திய அச்ச கோடுகள் எது எது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தாழ் அச்ச கோடுகள் எதில இருந்து எது முடிய தாழ் அச்ச கோடுகள் காணப்படுகிறது அப்படினா 0 டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து 23 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தான் தாழ் அச்சக்கோடுகள் அப்படினு சொல்றாங்க லோ லாட்டிட்யூட்ஸ் அப்படினு சொல்றாங்க அடுத்து மத்திய அச்சக்கோடுகள் அதுதான் பார்க்க போறோம் 23 டிகிரி வடக்கு முதல் 66.5 டிகிரி வடக்கு வரையிலும் 23 டிகிரி தெற்கு முதல் 66.5 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள இந்த அச்சக்கோடுகள் தான் மத்திய அச்சக்கோடுகள் அப்படினு சொல்றாங்க அதாவது மிடில் லாட்டிட்யூட் அப்படினு சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது உயர் அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் எதில இருந்து எது முடிய அப்படினு பார்க்கலாம் 66.5 டிகிரி வடக்கு முதல் 90 டிகிரி வடக்கு வரையிலும் 66.5 டிகிரி தெற்கு முதல் 90 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தான் உயர் அச்சக்கோடுகள் சொல்றாங்க ஹை லாட்டிட்யூட் அப்படினு சொல்றாங்க இதுதான் தாழ் அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த தீர்க்க கோடுகள் இருக்கல்ல அந்த தீர்க்க கோடுகளோட நீளங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் தீர்க்க கோடுகள் வந்து புவியில நிலநடுக்கோட்டு பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும் 45 டிகிரி வட அச்ச பகுதியில் 79 டிகிரி இடைவெளியிலும் துருவ பகுதிகளில் தான் இடைவெளியின்றி காணப்படுகிறது அப்படினு சொல்றாங்க அந்த தீர்க்க கோடுகள் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து 111 கிலோமீட்டர் இடைவெளியில்
இடைவெளியிலும் 40 டிகிரி அச்சப்பகுதியில் வந்து 79 டிகிரி இடைவெளியிலும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இடைவெளிகள் தீர்க்கக்கோடுகள் இடைவெளியின்றி காணப்படும் பகுதி எது? துருவ பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பன்னாட்டு தேதிக்கோடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பன்னாட்டு தேதிக்கோடு ஏன் வளைந்து செல்கிறது அப்படின்னா, இது நேரே போனால், இந்த பன்னாட்டு தேதிக்கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போச்சு அப்படின்னா அது ஒரு நாட்டிற்கு வந்து 2 தேதிகளாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு தான் இந்த பன்னாட்டு தேதிக்கோடு வந்து வளைந்து செல்கிறது. இங்கே பார்த்தீங்களா, இது ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு நாட்டில் வந்து 2 தேதி வருமா, அதனால தான் இந்த பன்னாட்டு தேதிக்கோடை வளைந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பன்னாட்டு தேதி. நம்ம பார்க்க போகிறது தகவல் பிழை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவல் பிழையில் நம்ம பார்க்க போகிறது புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் காலம்தான் ஒரு நாள். இந்த ஒரு நாள்ன்றது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் தான் ஒரு நாள். இந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள் இருக்குது? 60 நிமிடங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த 24 மணி நேரத்திற்கு மொத்தம் எத்தனை நிமிடங்கள் அப்படின்னா, 24 × 60 எவ்வளோ? 1440 நிமிடங்கள் இருக்குது. இந்த புவி கோளத்தின் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா, 360 டிகிரி தான் இந்த புவி கோளத்தின் சுற்றளவு. முழு சுற்றளவு 360 டிகிரி. அதாவது 360 டிகிரி அப்படின்னா என்னது? 360 தீர்க்க கோடுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த 360 டிகிரி ஈக்குவல் டு 1440 நிமிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டிகிரியின் நேரம் எவ்வளோ அப்படின்னா, இந்த 1440 360 வகுத்தோம் அப்படின்னா 4 நிமிடங்கள் இருக்கும். அப்படின்னா ஒரு டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோ? 4 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 60 நிமிடங்களை இந்த 4 நிமிடங்கள் அகல வகுத்தாய் நமக்கு கிடைக்க போகிறது 15. அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் புவி எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது அப்படின்னா, 15 தீர்க்க கோடுகளை புவி ஒரு மணி நேரத்தில் கடக்குது. இதுதான் தகவல் பிழையில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மெரிடியன் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏஎம் பிஎம் சொல்வோம் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெரிடியானாஸ் அப்படின்ற லத்தின் சொல்லு தான் இந்த மெரிடியன் அப்படின்ற சொல்லு வந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நண்பகல் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. அதாவது மிட் டே மெடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடில் அதாவது டைஸ் அப்படின்னா டே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நண்பகல் அப்படின்றதும் இதற்கு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மெரிடியன் என்பது சூரியன் ஒரு இடத்தின் நேர் மேலே உச்சியில் உள்ளதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மெரிடியன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியன் வந்து ஒரு இடத்துல நேர் மேலே உச்சியில் உள்ளதை குறிப்பது தான் இந்த மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஎம் என்பது அப்படின்னா ஆன்டி மெரிடியன், அதாவது நண்பகலுக்கு முன்னதாக என பொருள் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎன்ன என்னது? போஸ்ட் மெரிடியன், நண்பகலுக்கு பிறகு என பொருள் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெரிடியனை பற்றி நம்ம பார்க்க போகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தகவல் பிழை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வந்து கிடைமட்ட பரவலில் மேற்கு குஜராத்தில் உள்ள கவு மோட்டா அப்படின்ற இடத்திற்கும், கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித்து அப்படின்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிஸ்ராபூர் அப்படின்ற இடத்தின் வழியே 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கைக்கோடு செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிழக்கு 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கைக்கோடு எதன் வழியே செல்கிறது? உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிஸ்ராபூர் என்னும் இடத்தின் வழியே செல்கிறது. இதை ஏற்கனவே எக்ஸாமில் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் புவி மாதிரி. இதுதான் இந்த லெசனில் இருக்க மேலும் அறிந்து கொள்க தகவல் துணுக்குகள்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC தீட்டா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.